நீலகிரி மாவட்டத்தில் பயிரிடப்பட்டிருக்கும் தேயிலை செடிகளை தாக்கும் கருப்பு நோய் விவசாயிகளை கவலையடைய செய்துள்ளது. நீலகிரி மாவட்டம் அழகிய மலைகளும் அடர்ந்த வனங்களும் கொண்ட பசுமையான மாவட்டமாகும். நீலகிரி மாவட்டத்தில் நிலவும் குளுமையான சூழல் தேயிலை பயிர்கள் வளர்வதற்கேற்ற சூழல் என்பதால் ஆங்கிலேயர் காலம் முதல் இங்கு தேயிலை அதிக அளவில் பயிரிடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த ஆண்டு வரலாறு காணாத வகையில் தமிழகம் வெயிலின் தாக்கத்தை சந்தித்த நிலையில் நீலகிரி மாவட்டமும் கொளுத்தும் வெயிலிலிருந்து தப்பவில்லை. கடுமையான வானிலை நீலகிரியில் விவசாயத்தை பெரும் இன்னலை ஏற்படுத்திய நிலையில் தற்போது நீலகிரி தேயிலை தோட்டங்கள் புதுமையான பிரச்சனையை சந்தித்து வருகின்றன. நீலகிரி மலைக்கு பசுமை போர்வை போர்த்தியது போன்ற தோற்றத்தை கொடுத்து தேயிலை தோட்டங்களை தற்பொழுது தொலைவில் நின்று பார்க்கும் பொழுது வெளிர் மஞ்சள் நிறத்திலும் அருகில் சென்று பார்க்கும் பொழுது கருமை நிறத்திலும் காணப்படுகிறது. இதற்கு காரணம் தேயிலை செடிகளை பாதித்து வரும் கருப்பு நோய் என கூறப்படுகிறது. இந்த நோய் தாக்கம் குறித்து தேயிலை விவசாயிகள் கூறுகையில், கோடையில் போதுமான அளவு மழை பொழிவு இல்லாத காரணத்தினாலும் வரலாறு காணாத வகையில் வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளதாலும் இவ்வாறு ஏற்படுகிறது. மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பி வர சுமார் 2-3 மாதங்கள் தேவைப்படும் எனவும் தெரிவித்தனர். ஏற்கனவே தேயிலைக்கு போதுமான விலை இல்லாததால் தேயிலை விவசாயிகள் அதிக அளவில் கஷ்டத்தில் உள்ள நிலையில் தற்போது தேயிலை செடிகளை பாதிக்கும் இந்த நோய் தாக்குதல் மேலும் நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது. என் பேர் சென்னமல்லன். நான் கள்ளக்குறை ஊர். நாங்கள் தேயிலை விவசாயம் பண்ணிட்டுருக்குறோம். மழை இல்லாமல் இந்த 6 மாதமாக எங்களுக்கு மழையே இல்லை. அதனால் இந்த தேயிலை செடிக்கெல்லாம் சுனாமிங்கிற ஒரு பூச்சி வந்து ரொம்ப தாக்கிட்டுருக்குது. ரெண்டாவது, எங்களுக்கு இந்த தேயிலையில் எங்களுக்கு சரியான விலை கிடைக்காம இருந்ததுனால விவசாயிங்க அத்தனை பேருமே ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. அதனால் இப்போ ஒரு மழை அடிச்சிருக்குதுன்னாக்கா அந்த மலைக்கு உண்டான அந்த சுனாமி போகுங்கிறது தெரியல. இதே இந்த மலை மாதிரி இன்னொரு 4-5 மலை அடித்தா தான் இந்த தேயிலையோட செடியோட சுனாமி நம்ம அந்த செடியோட விட்டு போகுது. ரெண்டாவது, எங்களுக்கு நிரந்தர ரேட்டு வேணும். இந்த நிரந்தர விலை கிடைச்சா தான் நம்ம நீலகிரியில் நாங்கள்மா உயிர் வாழ முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை நீங்கள் அரசாங்கத்துக்கு எடுத்து சொல்லி நீங்கள் ஏதாவது ஏற்பாடு பண்ணி தர்றதுனா ஏற்பாடு பண்ணுங்கன்னு உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்வோம். என்னுடைய பேர் வந்து கே செல்லன். நான் நீலகிரி மாவட்டம் கள்ளக்குறை ஊரை சார்ந்தவர். ஒரு சிறு தேயிலை விவசாயி தான். நம்மளுக்கு வந்து இந்த 6 மாதமாக, அதாவது டிசம்பர் மாதத்தில் வந்து இதுவரைக்கும் ஒரு மழை இல்லாமல் ரொம்ப வறட்சி, வெயில் ஜாஸ்தியாகி தேயிலை செடியெல்லாம், அதாவது கருப்பு பூச்சி தாக்குதல் நோய், அதாவது சுனாமின்னு சொல்கிறோம் நம்ம, அந்த மாதிரி ஆகி எல்லாம் மஞ்சள் மாதிரி ஆகிட்டுருக்கு. அது சேஞ்ச் ஆகி வர்றதுக்கே இன்னும் 3-4 மாதம் ஆகும். நல்லா மழை அடித்த பின்னாடி தான் சேஞ்ச் ஆகும். ஆனால் இந்த தேயிலை வந்து எங்களுக்கு விலையோ இல்லாதனால இந்த கிராப்பு நம்மளுக்கு இந்த வருஷமே ஒரு கிராப்பு இல்லாதனால நம்ம வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். விவசாயத்தில் நம்மளால் எல்லாம் இப்போ ஒன்றும் பண்ண முடியாத நிலமையில் இந்த விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் நம்ம கவர்மெண்ட் எந்த இதுக்கு இது எடுத்தாலும் நமக்கு ஒரு விவசாயி தேயிலை விவசாயிக்கு ஒரு குறைந்தபட்ச விலை எங்களுக்கு நிர்ணயம் பண்ணி பண்ணேன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஆதாரமாக இருக்கும்.